வணக்கம். நம்முடைய இயல் டிவியில் பொன்னியின் செல்வன் வெற்றிகரமான 50வது எபிசோடை எட்டியிருக்குது. இதில் ஆர்வமாக கலந்துக்கிறவர்களுடைய எல்லா நேயர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் ஆர்வமாக கேட்குறாங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லை, கேள்வியும் கேட்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறோம் கேள்விகளை. அப்படி கேள்வி கேட்டுக்கூடியவங்களுக்கு நான் சில பேருக்கு பதிலும் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். வணக்கம் ஐயா, என் பேர் கிஷோர். இப்போதான் நான் இயல் டிவியில் பொன்னியின் செல்வன் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வர பழங்காலத்து கோயிலெல்லாம் செங்கல் கோயிலாக இருந்ததெல்லாம் கருங்கல் கோயிலாக மாற்றிட்டாங்களாம். அப்போ முன்னாடி காலத்தில் கோயில்னா செங்கல் கோயிலாக தான் இருந்துச்சாங்கய்யா. சோழர் சாம்ராஜ்யத்தில் அதாச்சு பாட்டி செம்பியன் மாதவி பாட்டி செஞ்சதுக்கு அப்புறம்தான் கோயிலெலாம் கருங்கல் கோயிலாக மாறிச்சாங்கய்யா. அப்போது மகாபலிபுரத்தில் உள்ள கோயில்கள்லாம் கருங்கல் கோயிலாக முன்னாடியிருந்தே இருந்துச்சா இல்லை மாற்றினாங்களா ஐயா? ஹாய் கிஷோர், நல்ல கேள்வி கேட்டுருக்குறீங்க. கோயில்கள் அப்படிங்கிற அமைப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாளில் கட்டிடல. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த நினைவு தூண்கள் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து இந்த இப்போ ஸ்தம்பம், நினைவு ஸ்தம்பம் தூபி வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி தான் கற்றளி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. கல்லில் வச்சுருந்த ஒரு ஒரு உருவமில்லாத ஒரு அமைப்பு இருக்கும். அப்புறம் பீடம் மாதிரி இருந்திருக்கும். இதை தான் பின்னாடி கோயிலாக மாற்றிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில், செம்மியன் மாதேவி தன்னுடைய வாழ்நாளில் செங்கற்கோயிலெல்லாம் கருங்கல் கோயிலாக மாற்றினாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. அப்புறம் அதுக்கு இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு முன்னாடியே பல்லவர்கள் பண்ணியிருக்காங்கள்ல அப்படின்னு. நல்லா அருமையாக கேட்டிருக்கீங்க. கோயில்களை முதல்ல மண்ணில் கட்டினாங்க, அது மழையில் வெள்ளத்தில் அழிஞ்சிருச்சு. மரத்தில் கட்டினாங்க, அது நெருப்பில் போயிடுச்சு. அப்புறம் மண்ணும் மரமும் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, செங்கலில் கட்டினாங்க. செங்கல் நாள்பட அதனுடைய இதெல்லாம் உதிர்ந்து போனோடனே பார்ப்பதற்கு விகாரமாக இருந்தது. அப்போ தான் பல்லவர்கள் தான் முதல்ல இந்த கற்கோயில்களை உண்டாக்குறாங்க. சீக்கியர்களுடைய கோயில் பொற்கோயில், நம்முடைய கோயில் கற்கோயில். இன்னும் சொல்கிறதா இருந்தால், பாண்டிய மன்னர்கள், முற்கால பாண்டியர்கள் மலையை குடைஞ்சி அதை அப்படியே குகையாக இது பண்ணி உள்ள புடைப்பு சிற்பங்களாக வச்சுருப்பாங்க. இப்போ பிள்ளையார்பட்டி போயிருக்கீங்க இல்லையா, அங்கே இருக்க விநாயகர் வந்து புடைப்பு சிற்பம் தான், மலையவே அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க உள் பக்கத்தில். இங்கே கூட இருக்க ஒத்தக்கடை நரசிங்க பெருமாள் கோயிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாமி வந்து குகை கோயில் தான். இவ்வளவு ஏன், திருப்பரங்குன்றத்தில் கூடிய முருகன் இருக்கார்ல, அவரும் கல்லை குடைஞ்சி அந்த மலையை குடைஞ்சி அதில் புடைப்பு சிற்பமாக தான் நிற்கிறார். இந்த மாதிரி புடைப்பு சிற்பமாக இருக்கக்கூடிய சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாமி முழுசாக நின்னா தான் இப்படி மேலே ஊற்ற முடியும். அதனால் உற்சவமூர்த்தி, உற்சவமூர்த்தி என்னென்னா, உள்ளே இருக்கவருக்கு பேர் மூலவர், வெளியில் சுற்றி வர்றவருக்கு பேர் உற்சவமூர்த்தி. அவர் மாதிரியே ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க, ஐம்பனில் செஞ்சுருப்பாங்க, அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன் வந்து தொடங்குகிற போதே கல் கோயிலாக தொடங்கலை அப்படின்னா, எல்லாத்தையும் அப்படி செய்ய முடியாது, அதுக்கு செலவு அதிகமாகும். கல் கொண்டு வரணும், ஆட்கள் வரணும், மன்னர்களால் தான் முடியும். அதனால் பல இடங்களில் சாதாரண கோயில்களாக கட்டிட்டு அப்புறம் பிற்காலத்தில் கற்றளியாக மாற்றிருக்காங்க. அந்த வகையில் செம்மியன் மாதேவி ஒரு அருமையான வேலையை அவருடைய கணவர் கன்றாயத்து சோழருடைய அந்த ஈடுபாட்டின்படி செஞ்சு காட்டிருக்காங்க. நீங்கள் அவங்க கோயிலுக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து சொல்லுங்கள். வணக்கம் ஐயா, என் பேர் சாய்ராம். நான் பொன்னியின் செல்வன் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், நல்லா இருக்கு. அதில் காஞ்சிபுரத்தை பற்றி சொல்கிறாங்க. நான் சென்னையில் வேலை இருக்கேனா, அதான் எங்கள் ஊர் பக்கத்துலே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அதில் காஞ்சிபுரத்தில் ஆதித்ய கரிகாலன் பொன்மாளிகை ஒன்று கட்டினார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அதை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ அப்படில எதுவும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. அதே உங்கள் தாத்தாவோட தாத்தா பராந்தக சக்கரவர்த்தி கட்டினார்ல, சிதம்பரம் கோயிலில் தங்கத்தால கோயில் கட்டினார்ல, அது இன்னும் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க.
அப்படி ஆதித்ய கரிகாலன் கட்டினது இன்னும் இருக்கா, இல்லாட்டி நான் தான் தப்பா சர்ச் பண்ணேன் ஐயா? அப்படி ஏதாவது இடங்கள் இருந்தா சொல்லுங்கன்னா என் அப்பா அம்மா கூப்பிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். நன்றி, வணக்கம். சாய்ராம், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தேன் நான். பொன்னியின் செல்வன் தொடர்ந்து கேட்டுட்டு வர்றதில் பெரிய மகிழ்ச்சி. ஆதித்த கரிகாலன் பொன் மாளிகையை உருவாக்கினான் தன்னுடைய தாய் தந்தையருக்காக அப்படிங்கிறத பொன்னியின் செல்வன் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் கூகுளில் கூட தேடி பார்த்துருப்பீங்க, கிடைக்கல அப்படின்னு. அதாவது போர்கள் நடக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த எதிர் நாட்டு மன்னர்கள் வந்த உடனே ஊரப்புறம் தீ வச்சு அழிச்சிட்டு எங்கெல்லாம் நல்ல பொருள் இருக்கோ அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க. பொன்மாளிகள் இருக்கக்கூடிய பொன்னப்புறம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்று உருக்கி கொண்டு போயிருப்பாங்க அல்லது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதனால தான் சிதம்பரத்தில் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கோயில்களுக்கு இது பண்ணாங்க. இப்போ நீங்கள் நல்லா தேடி பாருங்கள், மன்னர்களுடைய அரண்மனைகள் இருக்காது, ஆனால் மன்னர்கள் கட்டின கோயில்கள் இருக்கும். அதனால தான் அந்த கோயில்களை எல்லோரும் தங்களுடைய கவனத்தை திருப்பி வச்சாங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் ரொம்ப முக்கியமாக வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது, ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது, அதுபோக ஆதி சங்கரர் உருவாக்கின அந்த சாரதா பீடம் கோயில் இருக்குது. இது தவிர கைலாசநாதர் கோயில்னு பல்லவர் காலத்து கோயில் ஒன்று இருக்குது, அதை கட்டாயம் பார்க்கணும். சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, தங்களுக்கு வீடுகளை கட்டிக்கிட்டால் பொன் வைந்து கட்டினாலோ சாதாரணமாக கட்டினாலோ போரில் மடிஞ்சு போகுங்கிறதுனால தான் அவர்கள் ஆலயங்களுக்கு திருப்பணிகள் செய்தார்கள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, எந்த கோயிலுக்கு போகிறதுனாலும் கொரோனா முடிஞ்ச பிறகு போங்க. அப்படி போக வேண்டியிருந்தால் கவசத்தை கலட்டாமல் போயிட்டு வாங்க. முகக்கவசம் முக்கியம், சோசியல் டிஸ்டன்ஸ் அதை காட்டில் முக்கியம். வணக்கம் ஐயா, என் பேர் விஜய். எனக்கு பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் என் பேரு கூட பெருமாள் பேரு தான். ஆமா, வீர நாராயணன் பெருமாள் கோயில் இருக்காமே, அது எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் அங்க போகணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு, நானும் அங்க போயிருப்பேன். ஹாய் விஜய், நல்லா இருக்கீங்களா? விஜய் அப்படின்னா பெருமாள்னு அர்த்தம். உங்களுக்கு பெருமாள் கோயில்னா ரொம்ப பிடிக்கும் போட்டிருக்கு. அது பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய வீரநாராயண பெருமாளை பற்றி கேட்டிருக்கீங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் மதுரையிலேருந்து புறப்பட்டு போனீங்கன்னா திருச்சி வழியாக லால்குடி சிதம்பரம் போகிற வழியில் காட்டு மன்னார்குடின்னு ஒரு இடம் இருக்குது. அது பக்கத்துலலாம் வீரநாராயணபுரம் ஏரி இருக்குது. அந்த ஏரி பக்கத்தில் தான் வீரநாராயண பெருமாளுடைய அந்த கோயில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் ஒரு தடவை அங்கே போயிட்டு வாங்க. அந்த வீரநாராயணபுரம் ஏரியை உருவாக்கின சோழ மன்னர்களுடைய பேரில் தான் அது இருக்குது. அது பார்த்திங்கன்னா கடல் மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான 15 மைல் சுற்றளவுங்க அளவுக்கு சொல்லுவாங்க அதை. அது நீர் நிரம்பியிருக்கப்போ பார்க்கணும். ஏரியும் பாருங்கள், இறங்கியும் பாருங்கள், கவனமாக இருங்க. கொரோனா முடிஞ்ச பிறகு அப்பா அம்மாவோட போயிட்டு வாங்க. ஆனால் நிறைய பேர் நிறைய கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி காமிக்கிறார்களே, பழவேட்டையார் கூட நிறைய கல்யாணம் பண்ண மாதிரி காமிக்கிறாங்களே, ராஜாக்கள் கூட 2-3 கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி காமிக்கிறாங்களே. இந்த காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சண்டை போடுறாங்க? அந்த காலத்தில் அத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சமாளித்தாங்க? ஹாய் அஜய், நல்லா இருக்கீங்களா? நல்லா கேள்வி கேட்குறீங்க. இப்போ ராமாயணம் படித்து பார்த்தீங்கன்னா ராமனுக்கு ஒரு மனைவி தான், ஓர் இல் ஓர் வில் ஓர் சொல். ஓர் செல் இல்லை, ஓர் வில், அதாவது ஒரு அம்பு போட்டார்னா கரெக்டாக அதில் குறிப்பாக தடிப்பார். ஓர் இல் அப்படின்னா ஒரு மனைவி. ஓர் சொல், ஒரு வார்த்தைக்கு மே ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதுலேருந்து வாக்கு மாற மாட்டார். அப்படி இருந்தது ஒரு பக்கம். ஆனால் அவங்க அப்பா தசரதனுக்கு எவ்வளோ மனைவி அப்படின்னா 60,000 மனைவிம்பாங்க. அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 3 மனைவி, கைகேயி, கோசலை, சுமித்திரை. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, எப்படி இன்றைக்கி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே சமாளிக்க முடியலை, ஆனால் அன்றைக்கி அத்தனை கல்யாணம் பண்ணாங்களே எதுக்காக அப்படின்னா, பட்டத்தரசிங்கிறவங்க ஒருத்தவங்க தான் ராஜா இருந்தார்னா அவருக்கு முறைப்படியான திருமணத்தில் பட்டத்தரசிங்கிறவங்க ஒருத்தவங்க தான் அல்லது 2 பேர் இருப்பாங்க.
மற்றபடியாக இருக்கக்கூடியவங்க திருமணங்கள்லாம் எதுக்காக அப்படின்னா, இப்போ திருமலை மன்னருக்கு நிறைய மனைவிகள்னு சொல்லுவாங்க, அதில் பட்டத்தரசிகள் ரெண்டு பேர் தான். அது போக இருக்கக்கூடியவங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சின்ன அரசர் சிற்றரசர் இருக்கார், அந்த சிற்றரசருக்கு பாதுகாப்பு வேணும்னா அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய மகளை திருமலை மன்னருக்கு கட்டி கொடுப்பார். கட்டி கொடுத்துட்டா என்ன ஆகும்னா, மன்னர் வந்து மருமகன் ஆயிடுவார். இப்போ மன்னர் மருமகன்னா அவர் மேலே யாரும் படையெடுத்து வரமாட்டாங்க, யார், இந்த சிற்றரசன் மேலே. பாதுகாப்பு கருதி பெண்ணை கொடுத்தாங்க, ஒன்று. இன்னொன்று, நாடுகளோடு நட்பு வைத்து கொள்வதற்காக, இப்போ எப்போ பார்த்தாலும் சேர சோழ பாண்டியர்கள் இலங்கை மன்னர்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக, இங்கேருந்து ஒரு பொண்ணு, அங்கேருந்து ஒரு பொண்ணு, இங்கேருந்து ஒரு பொண்ணு. இப்போ நம்ம உங்கள் தாத்தா, எங்கள் தாத்தா, அவங்க தாத்தாவுக்கு தாத்தா, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்கெல்லாம் ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. என்ன காரணம்னா, சொந்தம் விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகவும், சொத்து வெளியே போகக்கூடாதுங்கிறதாகவும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் தடை சட்டங்கள் வந்துருச்சு. ரெண்டாவது, சமாளிக்கவும் முடியாது, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அதனால் இன்னொன்று, வாரிசுகள் இல்லைன்னா நாட்டை ஆள இளவரசன்லாம் போயிடுவான், அதுக்காக திருமணம் பண்ணுவாங்க. சொத்துடைமைக்காகவும் நாட்டை பாதுகாப்பதற்காகவும் வாரிசுக்காகவும் அவங்க திருமணங்கள் பண்ணியிருக்காங்க. அவையெல்லாம் அந்தந்த காலத்தினுடைய சட்டங்களுக்கு ஏற்ப நடந்தது. அதனால் நம்ம இதெல்லாம் படிச்சுக்கலாமே தவிர, வாழ்க்கைக்கு ராமனுடைய வழியைத்தான் பின்பற்றணும். ஒரு மனைவி, ஒரு வார்த்தை, ஒரு செயல், எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும். அதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே நல்லது. வணக்கம் ஐயா, என் பேர் திஷ்யரக்ஷிதா. இந்த கதையிலலாம் ஒற்றன் ஒற்றன்னு சொல்கிறாங்களே, ஒற்றன்னா யாரு, அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க, அவங்க மறைஞ்சதுன்னு கேட்குறாங்களா, இந்த புராண கதையிலலாம் ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? நன்றி. ஹாய் ரக்ஷிதா, வாழ்த்துக்கள். நல்ல அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஒற்றன் அப்படிங்கிற சொல்லு திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். நீங்கள் எப்போவாது நேரம் கிடச்சுன்னா அப்பா அம்மாட்ட கேட்டு கூட கேளுங்க, இல்லாட்டி உங்கள் டீச்சர்ஸ்ட்ட கேளுங்க, தமிழ் டீச்சர்ஸ்ட்ட. ஒற்றாடல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அதில் 10 திருக்குறள் இருக்குது. ஒற்றன் அப்படிங்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காவல்துறையில் சிஐடி அப்படிம்பாங்க, அவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டிருக்க மாட்டாங்க, மஃப்டியில் இருப்பாங்க. ஒற்றன் என்பவன் அப்படின்னா, அரசனுடைய அந்த வேவு பார்க்குறவன் அர்த்தம், ஒட்டு கேட்பவன் அர்த்தம் கிடையாது. அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் யாருங்கிற விஷயத்த அவன் மனைவிக்கு கூட சொல்ல மாட்டான், அவனுடைய குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது. அவன் என்ன வேலை பார்க்குறான் அது சொல்லவே மாட்டாங்க. அதில் ரொம்ப அழகான திருக்குறள் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசனுக்கு நிறைய ஒற்றர்கள் இருப்பாங்களாம், அந்த ஒற்றர்களில் ஒருத்தர் சொல்கிறத வச்சு அவன் முடிவு பண்ண மாட்டானான். இப்போ உதாரணமாக, மன்னா எதிர்நாட்டு படைகள் நம் மீது படையெடுத்து வருகின்றன அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போகிறான்னு வச்சுக்கணும், உடனே இவன் ரெடி ஆக மாட்டானான், சரி அப்படின்னு கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு ஒற்றன் வருவானா, அவன் வந்து அதே செய்தியை மாற்றாமல் சொல்கிறான்னு வச்சுக்கிடுவான். சரி, இப்போ இந்த ரெண்டு பேர் சொன்ன செய்தியை இன்னொருத்தரும் கூப்பிட்டு விசாரிப்பானான், இந்த மூணு பேர் சொன்ன செய்தியும் சரியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா தான் அவன் வந்து என்ன பண்ணுவானா, ஒரு முடிவு எடுப்பானான். இந்த மூணு பேருக்குமே அரசங்கிட்ட தான் ஒற்றனாக இருக்கணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதான். ஒற்றொற்றி தந்த பொருளை ஒற்று ஒற்று தந்த பொருளை மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொளர்கள். இவன் தந்த செய்தி உண்மையா என்பதை இன்னொருவன் மூலமாக, இவனுக்கே தெரியாமல் அவன் மூலமாக, அவனுக்கே தெரியாமல் இன்னொருவன் மூலமாக தெரிந்துதான் அரசாங்கத்தை நடத்த வேண்டும். இப்போ நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை அப்படிங்கிறது பேர் ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஆங்கில படங்கள், அதில் அந்த ஒற்றன் வந்து அவன் போலீஸ் துறையை சார்ந்தவன் இல்லை, அவன் தனியார் இது மாதிரி இருப்பான், ஆனால் அரசாங்கம் அவனுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கும். ஆனால் அவன் சில நேரத்தில் அவனே பாண்டு, ஜேம்ஸ் பாண்டுன்னு அவனே சொல்லுவான், நம்ம அதில் அப்படி சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று, அவங்க மாறுவேடம் போடுவாங்க, ரொம்ப அவசியமான மற்ற முத்திரமோதத்தை காட்டுவாங்க, அவங்களுக்கு அந்த உரிமை உண்டு. உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் எதிரிகள்கிட்ட மாற்றிக்கிட்டால் உயிரே போனாலும் நாட்டை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒற்றர்கள் என்பவர்கள் யாருன்னா,
இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்த கூகுளில் பார்த்துடலாம், ஒரு விஷயத்த ரேடியோவில் கேட்டுடலாம், டிவியில் பார்த்துடலாம். அன்றைக்கி ஆட்கள் நேரடியாக வந்து சொன்னால் தான் முடியும். அப்போ ஒற்றற்படை என்பது அரசனுடைய முக்கிய படைகளில் ஒன்று. அதனால தான் ஒற்றர்களாக இருந்திருக்காங்க. பொன்னியின் செல்வனில் ஆழ்வார்க்கடியான் அனிருத்த பிரம்மராயராகிய அந்த மந்திரியினுடைய இடத்துல வேலை பார்ப்பவர். ஆனால் எல்லா இடங்களிலும் சுற்றி திறந்து செய்திகளை தெரிந்து கொள்வார். அவரை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணும்? ஒரு வைணவ அடியார் மாதிரி தோணும். நல்லா சொன்னால் வந்தியத்தேவனையே ஒற்றன் அப்படின்னா ஒற்றன் பிடிபட்டான் அப்படின்னு ஒரு தலைப்பு கூட வரும். அது பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒற்றன்கிற விஷயத்த திருக்குறள் மூலமாக பாருங்கள். வணக்கம் ஐயா, என் பேர் சாயாடு. நான் இப்போதான் பொன்னியின் செல்வன் தொடர்ந்து கேன் காமிச்சிருக்கேன். வந்து அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, சாமி உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி கூட சுந்தர் பேசுறாரு, என் கூடயும் சாமி பேசுவாரா? சொல்லுங்க ஐயா. நன்றி, வணக்கம். ஹாய் சாய், நல்லா இருக்கீங்களா? பொன்னியின் செல்வன் கேட்டு வர்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் வரக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இவங்கள்ட்டெல்லாம் கடவுள் நண்பராக இருந்து பேசுகிறாருங்கிற செய்தியை பார்த்துட்டுங்க. நிச்சயமாக தான், இப்போ நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நண்பராவார். இப்போ நான் நம்புகிறேன் கடவுளை, எனக்கு கடவுள் இருக்காருங்க துணைக்கு. அப்போ உங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் இருக்கார், எதாக இருந்தாலும் சரி ஓடி வந்து அப்படியே காப்பாற்றிடுவார் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்கள்ல. அது மாதிரி கடவுளை நண்பராக ஏற்றுக்கிட்டோம்னா எந்த ஆபத்து சேனத்துலேயும் அவர் வந்து காப்பாற்றுவார்னு சொல்கிறதுக்காக தான் சுந்தரரையும் திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசையும் சொல்கிறாங்க. நீங்களும் நல்லா நம்பி பாருங்களேன், கடவுள் கூப்பிட்ட குரலுக்கு வருவாங்க. கேட்டதும் கொடுப்பவர் கடவுள் மட்டுமில்ல, அழைத்த குரலுக்கு ஓடி வருகின்றவர் கடவுள். நல்லா நம்புங்க, கடவுள் நீங்கள் கூப்பிட்ட நேரத்தில் வந்து உதவி செய்வார். பொன்னியின் செல்வன் தொடர் பெரியவங்க படித்து பெரியவங்க அனுபவிக்கிறது ஒரு வகை. சிறு வயதிலேயே அவர்களுடைய காதலை கேட்குற மாதிரி, கற்றலில் கேட்டலே நன்று என்பது போல் இந்த குழந்தைகள் வந்து கேட்டுட்டு இந்த பொன்னியின் செல்வன் மூலமாக அவங்க அனுபவிக்கிறதோடு மட்டுமில்லை, சில சில சந்தேகங்களை உடனே கேட்குறாங்க. நமக்கும் பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டு குழந்தைகளையும் கேட்க சொல்லுங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் சந்தேகத்தையும் கேட்க சொல்லுங்கள். தொடர்ந்து கேளுங்கள். பொன்னியின் செல்வன் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல செய்திகள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.